கிறிஸ்டியன்ஸ் will not be ready to go into the oven. நிறைய பேருக்கு இந்த அவன் அடுப்பு மாதிரி இருக்குது அப்பா, சோதனை போறது கஷ்டம். And those who are carnally minded are not ready to go into the oven. ஊனியல் மனநிலை உள்ளவங்களுக்கு அதுல போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், தயக்கம். Those who become spiritually minded are ready to go into the oven. ஆவிக்குரிய மனநிலை உள்ளவங்க அதுல தயாரா நான் போவேன், நான் எதிர்கொள்வேன் அப்படினு போவாங்க. And those who have been baked in the oven, you can make out from a distance that this person has truly met the Lord in the oven. அந்த அப்படி அந்த கேக் பேக் ஆனது மாதிரி நல்ல வேக வச்சு எடுத்தவங்கள தூரத்துல பார்த்தாலே சரியா இவங்க ஆண்டவர் இவங்கள நல்லா பயன்படுத்தி இருக்காரு பார்த்தாலே தெரியுது அப்படினு சொல்வாங்க. அனுபவத்துக்குள்ள come and share your testimony about your baby so that they will understand what is that oven. We come from Kurusadi. Kurusadi la irundhu nanga varrom. Idhu enoda maga Angel. And every year we celebrate her birthday. Yeah, ஒவ்வொரு வருஷமும் நாங்க என் மகளோட பர்த்டே கொண்டாடுவோம். Now she is 5 years old. இப்ப அவளுக்கு 5 வயசு ஆகுது. Soon after the birthday, ஒவ்வொரு பிறந்தநாள் கொண்டாடின பிறகும் the next day she would fall sick. அவளுக்கு வந்து சுகம் இல்லாம போயிடும் அதுக்கு மறுநாள். So we had a hesitation to celebrate her birthday. அதனால எங்களுக்கு ஐயோ பிறந்தநாள் கொண்டாட வேண்டாமோ அப்படினு ஒரு தயக்கம் இருந்தது. Because we experienced 3-4 birthdays agony. ரெண்டு மூணு பிறந்தநாள் இப்படி கொண்டாடின பிறகு எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில. 3-4 days before birthday she used to be good. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால நல்லா இருப்பாவா. But the next day and the day we celebrate the night itself the sickness would start. அந்த பிறந்தநாள் கொண்டாடுற அன்னைக்கு ராத்திரில இருந்தே அவளுக்கு வியாதி ஆரம்பிச்சிரும். At 9 o'clock on the next day we would go to Jayasharan hospital. அதுக்கு மறுநாள் காலையில 9 மணிக்கு எல்லாம் இவள கூட்டிட்டு நாங்க ஹாஸ்பிடல் ஜெயசரன் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவோம். Then we have, for the last birthday we had a doubt. We were in dilemma whether to celebrate or not. நாங்க போன பிறந்தநாளைக்கு கூட ஐயோ நம்ம இந்த பிறந்தநாளை கொண்டாடுவோமா வேண்டாமா அப்படி சொல்லி நாங்க ரெண்டு மனசா இருந்தோம். But in January brother Johnson came to புன்னே நகர் ஜசந்த் மகால் and he gave the retreat as he has given us today. ஜனவரி மாதத்தில் பிரதர் ஜான்சன் சேர்க்கிற மீட்டிங் வந்து ஜசந்த் மகாலில் புன்னே நகரில் இருந்து நாங்கள் அதை அட்டன் பண்ணோம். அப்போ பிரதர் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காடு இறை வார்த்தை கொடுத்தாங்க. That from brother we learned many word of God. நிறைய இறை வார்த்தைகளை நாங்க கற்றுக்கொண்டோம். அதுல in that one word of God is ஒரே ஒரு இறை வார்த்தை எதுன்னு சொன்னா now my baby would tell you that I am the இப்ப அவளை சொல்லுவா அவ படிச்சிருக்கா நான் கிறிஸ்டியன் உடல் எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆட்டலும் இல்லை. அவளை படிச்சிருக்கா say once again நான் கிறிஸ்டின் உடல் எனவே என் மீது அழகிக்கு எந்த ஆற்றலும் இல்லை. Like he has given us many promises of God. நிறைய ஆண்டவருடைய வாக்குறுதிகளை எங்களுக்கு கொடுத்தாங்க. Even the last birthday so my wife told me please mercy come. போன பிறந்தநாள்ல கூட and 3-4 days before the birthday we had whether to celebrate or not நாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால கூட நாங்க யோசிச்சிட்டே இருந்தோம் பிறந்தநாள் கொண்டாடவா வேண்டாமா அப்படினு சொல்லி. But she was my wife was telling me we must celebrate. அப்ப அவ சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த பிறந்தநாள் கொண்டாடுவோம் and we must pray to God. நம்ம அதுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். We must keep the word of God in our prayer. நம்முடைய ஜெபத்துல இறை வார்த்தையை நம்ம கண்டிப்பா நினைச்சு நம்ம ஜெபிப்போம். So the dilemma got over. அதனால எங்களுடைய அப்படி தயக்கம் வந்து நாங்க சரி பண்ணிட்டோம். அப்போ நாங்க எங்களுடைய செயல்பாடு ஆரம்பித்தது. And we celebrated in a grand manner. நாங்க நல்லா ரொம்ப விசேஷமா அவருடைய பர்த்டே கொண்டாடுனோம். We had in mind when to start the prayer once everybody goes away. எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடி முடிஞ்ச பிறகு எல்லாரும் போன பிறகு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படினு நாங்க முடிவெடுத்தோம். The moment everybody left the house. எல்லாரும் வெளிய போன பிறகு we knelt down immediately. நாங்க உடனே முழங்கால் போட்டோம். And we started thanking God. நாங்க கடவுளுக்கு நன்றி செலுத்தி போற்ற தொடங்கினோம். And we started with this particular promise of God. இந்த ஆண்டவருடைய வாக்குறுதியை நாங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். Say that பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னுள் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Once again please. பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னுள் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Such a way we started. அப்படி அந்த ஜெபத்தை நாங்க ஆரம்பிச்சோம். We were kneeling down and started. நாங்க வணங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். We made like many promises of God. நிறைய வாக்குறுதிகளை வச்சு ஜெபிச்சோம். More than an hour.
ஒன் அவருக்கு மேல நாங்க அப்படி ஜெபிச்சிட்டு இருந்தோம் then we thanked and left அதுக்கு அப்புறம் நாங்க நன்றி செலுத்திட்டு நாங்க படுத்து போயிட்டோம் then in the night when we went to bed நாங்க ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால she was sleeping இவ தூங்கிட்டு இருந்தா and we both நாங்க ரெண்டு பேரும் laid upon அவ தலையில கைய வச்சி we laid our hands upon her head அவ தலையில கைய வச்சி and we started saying நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம் பரிசுத்த ஆவியானவரே the spirit of the lord is upon me ஆண்டவருடைய ஆவி இவள் மேலே ஏனெனில் அவர் இவளை அபிஷேகம் செய்துள்ளார் அந்த வாக்குறுதியை சொல்ல ஆரம்பிச்சோம் thank you holy spirit for dwelling in my baby என்னுடைய குழந்தையின் மேல் பரிசுத்த ஆவியானவரே நீ தங்கி இருப்பதற்காக நன்றி thank you holy spirit for dwelling in my baby என்னுடைய குழந்தையின் மேல் ஆவியானவரே நீ தங்கி இருப்பதற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே நீர் என் குழந்தையின் மீது இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி ஜெபிச்சாங்க the same thing we started saying about 20 minutes over 20 நிமிஷத்துக்கு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கு அப்புறம் நாங்க தூங்கிட்டோம் no sickness ஒரு நோயும் இல்ல we forgot the hospital நாங்க ஹாஸ்பிடலையும் மறந்துட்டோம் we were very very happy எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் that this miracle took place it was because the word of god we got through brother johnson இந்த இறை வார்த்தையினால தான் எங்க மகளுக்கு இந்த மிரக்கிள் நடந்துது நாங்க பிரதர் ஜான்சன் செக்யூர் அவங்க எங்களுக்கு இந்த இறை வார்த்தையை கற்று கொடுத்தாங்க another testimony I like to say இன்னொரு சாட்சி கூட நான் சொல்ல விரும்பறேன் we had to go to chennai எங்களுக்கு மெட்ராஸ் போக வேண்டிய சென்னைக்கு போக வேண்டியிருந்தது சம் 2-3 டேஸ் பிஃபோர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால the menstrual cycle started பீரியட் டைம் ஆரம்பிச்சது for my wife வைஃப்க்கு then it did not stop அது வந்து ஸ்டாப் ஆகல 7 days over 7 நாள் கழிஞ்சு போச்சு she told me அவ என்கிட்ட சொன்னா I must go and consult the doctor நான் டாக்டர்ட்ட போறேனே then then I told her immediately நான் உடனே சொன்னேன் you did not tell me that no so far நீ முதல்ல சொல்லலையே now let us pray நம்ம ஜெபம் ஆரம்பிப்போம் and we started I laid my hands na enudaiya karatha under a weightla vachi I started praying na pray panna aarambichen nothing else simple matter oru chinna jabanda parisuddha aaviyanavare neer en manavinul irupadarkaga naan umakku nandri seluthugiren andha jabanda sonnanga thank you holy spirit for dwelling in my wife's body appadi sonnanga parisuddha aaviyanavare en manavinul udalla nee thangi irupadarkaga nandri nu then she started telling me one more by a promise of god avanga innoru vaakurudiyum sonnanga it is from 1 Peter 2:24 2:24 2 Peter 2:24 la vaakurudiye sonnanga ummudaiya thalumbugalinalum kaayangalinalum naan gunamaanen thank you jesus ummudaiya kaayangalinal naan gunamadindullen abingiradha avanga sonnanga ummudaiya thalumbugalinalum kaayangalinalum neer enadhu manaviku indha உதிரப்போக்கை நிறுத்தியதற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படினு சொல்லி அவங்க சொன்னாங்க I started saying then around 5 o'clock I got up சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்தேன் morning 5 o'clock I got up morning 5 மணிக்கு எழுந்திருச்சேன் the prayer took place in the night nightல நாங்க prayer பண்ணோம் then she told me nothing is there everything is god settled எல்லாம் எனக்கு சுகமாச்சு அப்படினு சொல்லி மனைவி சொன்னாங்க and with a happy mood we went to chennai naanga chennai ki poittu vandom so two miracles I said rendu miracles adhisayam nan sonnen rendu more than that we have experienced many things naanga adha kaattilum neriya kaaryangala naanga anubavichirukom just to make you believe the great wonders of the promise of god just we have shared this testimony இந்த ரெண்டு டெஸ்டிமனியும் சாட்சி எது கொடுத்தோம் சொன்னா உங்களுக்கு இறை வார்த்தை ஆண்டவருடைய வாக்குறுதியில இவ்ளோ வல்லமை இருக்குங்கிறதுல உங்களுக்கு விசுவாசம் வரணும் அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ரெண்டு டெஸ்டிமனியை நாங்க பகிர்ந்து கொண்டோம் glory to god இயேசுக்கே நன்றி ஆண்டவருக்கே மகிமை I really thank brother johnson secura நான் brother johnson securaவுக்கு நன்றி செலுத்துறேன் it is this miracles we have got through word of god it is because he revealed our eyes opened and he made us understand the real power of the word of god indha irai vaarthaiyai naangal vaasippadharku engal kangalai thirandum andha vaarthaiyil evlo vallamai irukkindathu endradhai naangal arindhu kollavum adhile viswasam kollavum adhai naangal seyalpaduthavum engalukku udhavi pirindha brother johnson sekuravukku naangal nandi selthugindrom thank you praise to be jesus nandi yesuve praise the lord thandaiyum
ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம்.
அன்பு
அறிவிக்கப்படுதோ அங்கே நான் வந்து அருள் அடையாளங்கள் செய்வேன் சொன்னார். அதே ஆண்டவர் இன்று நாள் முழுவதும் ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம்.
இப்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தொட்டு சுகமாக வந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எங்க ஆவி உண்டு அங்க விடுதலை. கண்களை மூடி அந்த இறை காட்சியை பார்ப்போம், அந்த சிலுவை காட்சியை பாருங்க. இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார். அவர் ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவையை நீங்கள் பார்க்கும் போது அது நமக்கு ஒரு வெற்றியின் சின்னம். அந்த சிலுவையிலிருந்து வர்ற வல்லமை உங்க மேல் இறங்கி கொண்டிருக்கு. கண்களை மூடி அதே இயேசு ஆண்டவர் நம்ம காலையில தியானித்தது போல 1 யோவான் 3:8 இயேசு எதற்காக அந்த பூமிக்கு வந்தார்? அழகின் செயல்களை தொலைக்கவே இறை மகன் தோன்றினான். அதே இயேசு ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தொட போய்க்கிறார். இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி அதே வசனத்தை சொல்லுவோமா? 5 நிமிஷம் அதே சொல்லுவோம். அதே வல்லமை இறங்கி அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் தொட்டு சுகமாக வந்து கொண்டிருக்கிறார். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். எனக்குள் அழகின் செயல்களை தொலைக்கவே சொல்ல சொல்ல ஆண்டோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. சொல்ல சொல்ல ஆண்டோட இறங்கி கொண்டிருக்கு. நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தில் பிசாசின் கிரிகளை தொலைக்கவே இறைமகன் தோன்றினான். நீங்க சொல்ல சொல்ல வியாதிகள் உங்க உடம்பு போய்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டோட அபிஷேகம் இறங்கி கொண்டிருந்தது. ஆண்டோட பரிசுத்த ரத்தம் உங்கள் பாய்ந்து வந்து கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. நிரப்புங்கப்பா, அக்னியால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்கப்பா. எங்க ஆவி உண்டு அங்க விடுதலைன்னு சொன்னீரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்கள் கண்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கண்ணில் சுகமுள்ள மக்கள் ஆண்டவர் உங்கள் கண்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கண்களை தொட்டு கொண்டிருக்கார். அப்பா நன்றி ராஜா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் இங்க கண்களை தொட்டதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய இறை வல்லமையால் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அதே வல்லமை இறங்கட்டும் அப்பா. எங்கள் காதுகளை திறங்கப்பா. உம்முடைய இறை வார்த்தையை கேட்க, உம்முடைய தியானிக்க எங்கள் காதுகளை திறந்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் நாவுகளை தொடுங்கப்பா. எங்கள் நாவுகளை தொடங்கப்பா. உம்முடைய இறை வார்த்தையை அறிவிக்க உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. அக்னியால் நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்கப்பா. நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பம் மேல் ஆண்டவருடைய ரத்தம் வந்து கொண்டிருக்கு. சொல்லிட்டே இருங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே உங்களுடைய கரங்களப்பா, உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்கள் கைகளை பரிசுத்தமாக்குவாப்பா. இந்த கைகளை பரிசுத்தமாக்குமப்பா. உங்களுடைய இறை வல்லமையால் நிரப்புங்கப்பா. நாங்கள் செல்ற இடமெல்லாம் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு கரத்தில் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நன்றி நன்றி. சொல்லிட்டு இருங்க. ஆண்டோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. நன்றி ராஜா. ஊற்றுமப்பா, உம்முடைய ஆவியை ஊற்றுமப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியின் கனிகளை எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. அப்பா எங்கள் கால்களை பரிசுத்த ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் கால்களை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. நடக்க முடியாத ஆள்கள் நடக்கட்டும் அப்பா. உம்முடைய இறை வல்லமையால் நிரப்புங்கப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி. நிரப்புங்கப்பா, இன்னும் அதிகமாக நிரப்புங்கப்பா. வல்லமையால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. நன்றி நன்றி ராஜா. ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. நன்றி. வல்லமை வல்லமை அக்னியால் நிரப்பிக்கொண்டிருக்கார். அந்த இறை வல்லமையால் நிரப்பிக்கொண்டிருக்கார். நன்றி நன்றி இயேசுவே. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்துக்கு எதிராக வர்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி. ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. நன்றி. ஊற்றுமையா வல்லமை காத்திருக்கிறேன்
ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பைபிள் வாசகங்கள். பைபிளில் எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கிறது எல்லா ரெஃபரன்ஸாலும் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு மினி பைபிள்னு சொல்லலாம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் சேர்ந்தது. ஏற்கனவே இன்னைக்கு ஒரு சில சாட்சி சொன்னாங்க, அந்த சாட்சி சொன்னது எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் ஆறாவது பக்கம் எடுங்க.
ஆறாவது பக்கத்தில் பயமும் கவலையும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதில் முதல் வரி, நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அழகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இதைத்தான் திரும்ப 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 சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியும் எப்போ நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ ஒரு பதியை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆண்டோட வல்லமை உங்கள் மேல் இறங்க நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு வரியை சொல்லியே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, அதை மனப்பாடம் பண்ண வேண்டியது, உணர்ந்து சொல்லணும். நீங்கள் தினசரி இந்த பகுதியில் ரெண்டு வரி மூணு வரி படித்தா கூட வருஷத்தில் நீங்கள் வந்து 700-800 வரியை படித்து முடிச்சிடலாம். இந்த பகுதியின் வல்லமையை வந்து ஏற்கனவே சாட்சி சொன்னவங்க வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே வந்து இந்த புஸ்தகத்தில் உள்ளது, நோய் தீர்றதுக்கு யார் யாருக்கு படிப்பு வசதி இல்லை, யாருக்கு பொருள் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாருக்குமே இதில் மருந்து இருக்குது. இது ஒரு மருந்து, ஒரு டேப்லெட் சொல்லலாம். நான் ஒன்று ரெண்டு உதாரணம் மட்டும் கொடுக்குறேன், பாக்கி நீங்கள் வீட்டில் பாருங்கள். இந்த பயம் கல்வி படிக்கும்போது உங்களுக்கு உடல் நோய் முழுமையாக தீரும். பத்தாவது பக்கத்தை எடுக்கும்போது நீங்கள் பொருள் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த பகுதியை படித்தா போதும். பொருள் தேவை குறித்து, கிறிஸ்து சட்டத்தின் அழிலிருந்து என்னை விடுவித்துள்ளார். அதாவது நீங்கள் வந்து கலாத்தியர் 3:13 சொன்ன மாதிரி 13:14 மரத்தில் தொங்கிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாய் நம்மை சட்டத்தின் சாபத்தை மீட்டுக் கொண்டார். அதாவது சாபம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மீட்கப்பட்டிருக்கிறது. சாபம் யார் கிடையாது, நம்முடைய சாபத்தை எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே எடுத்துக்கிட்டாரு. அந்த சாபத்தின் பேஸில் எழுதின வசனங்கள் இது. கிறிஸ்து சட்டத்தின் அழிவிலிருந்தே என்னை விடுவித்துள்ளார், வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் மீட்டுள்ளார், என் ஆன்மாவை சாவிலிருந்து காத்துள்ளார், வறுமைக்கு பதில் செழுமையை ஈந்துள்ளார். இப்படி சாபத்துக்கு விடுதலை. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் நம்ம சாபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டும் தூங்கியாச்சுது. அந்த பேஸில் கிறிஸ்து சட்டத்தின் அழிவிலிருந்து நம்ம என்னை விடுவித்துள்ளார், வறுமையிலிருந்தும் நோயிலிருந்தும் மீட்டுள்ளார், என் ஆன்மாவை சாவிலிருந்து காத்துள்ளார், வறுமைக்கு பதில் செழுமையை ஈந்துள்ளார். இப்படி இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு பொருள் தேவை, எந்த பிரச்சனை தான் தீரும். நீங்கள் செய்து பாருங்கள். பக்கம் 14 பக்கத்தெடுங்க. ஞானமும் வழிகாட்டலும். நிறைய குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் ஞானம் குறைவாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு தாய் வந்து குழந்தை பார்த்து, நீ படிக்க மாட்டேன், உட்பட மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், எப்பவுமே நாங்கள் வந்து நெகட்டிவாக பேசிட்டுருக்கிறோம். நீதிமொழிகள் 17:21 என்ன சொல்லுதுன்னா, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. ஒரு நம்ம வந்து நம்மோட நாக்கால் எது அறிக்கிடுறோமோ அதான் நடக்குது. ஒரு குழந்தை பார்த்து என்ன சொல்கிறோமோ அதான் நடக்குது. அதுக்கு பதிலாட்டே நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக பேசணும். குழந்தைய பார்த்து படின்னு சொன்னால் படிப்பான். ஏற்கனவே இவ்வளோ நேரம் நம்ம கேட்டிருக்கிறோம், எந்த செய்தியுமே நீங்கள் பாசிட்டிவ் திங்க் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்கள் செயல்பாட்டில் நன்மையாக தான் இருக்கும். கண்ணால் காணும்போது உங்களுக்கு நோயாக தெரியலாம், காதில் சீழ் வடியலாம், காய்ச்சல் இருக்கலாம், கேன்சர் நோய் இருக்கலாம். நீங்கள் நம்பி ஏற்கனவே மார்க்கு 11:24 சொல்லுது, நீங்கள் எதை எதை ஆண்ட்ராய்ட் கேட்பீங்களோ கிடைச்சாச்சு நம்புங்க, கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல நம்புங்க கிடைச்சாச்சுன்னு சொல்லி அந்த வசனம், அந்த இடையெல்லாம் ஞானம் வழிகாட்டலும். நீங்கள் நம்புங்க உங்கள் குழந்தை வந்து கண்டிப்பாக. யாக்கோப்பில் 1:5 வந்து யாருக்கு ஞானம் குறைவாக இருக்குதோ ஆண்டவர் கேட்டால் ஞானம் கிடைக்கும். பக்கம் 22, நம்ம குடும்பங்களில் பல பேருக்கு சரியாக கோயிலுக்கு போக மாட்டாங்க, கன்ஃபர்ஷன் பண்ண மாட்டாங்க, சரியாக பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க, கோயிலுக்கு வந்தாலும் வெளியில் நிற்பாங்க, இல்லை குடிப்பழக்கம் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள உறவு நல்லா இருக்கணும் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பக்கம் 22, நாம் விரும்பும் ஒருவரின் மீட்புக்காக வேண்டும் முறை. இதை படிக்கும்போது சில இடங்களில் கேப் விட்டுருக்கும். யாருக்காண்டு ஜெபிக்கிறீங்களோ அவங்க பேர் அதில் வச்சு ஜெபிங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், அப்பா அம்மா யாராக இருக்கலாம், அவங்கள பேர் ஒன்றுக்கு பலாட்டு 10-50 பேர் கூட இருக்கலாம். அது லிஸ்ட்டை போட்டுட்டு அவங்களுக்காக ஜெயிச்சு பாருங்க, அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளோட குழந்தைகளுக்காக வேண்டி
பக்கம் 28 விவிலிய நற்பண்புகளை நமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுவோம். தனியா குழந்தைகளுக்காக வேண்டிய ஜெபிக்கப்பட்டது. ஒரு தாயோ தந்தையோ குழந்தைகளுக்காக வேண்டிய தம்பி தங்கைகளுக்காக வேண்டியோ செய்ய வேண்டிய முறைகள். பக்கம் 36 வாக்குறுதிகள், ப்ராமிசஸ் ஆஃப் லார்ட். இதில் வந்து ஒவ்வொரு வரிக்கை பக்கத்துலையும் உங்களுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரெஃபரன்ஸில் வந்து பைபிளோட லிங்க் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் தான் கம்ப்ளீட்டாக. எப்போ முதல் வரியே, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இழைப்போடு அளிப்பேன். விடுதலை பயணம் 33:14. நம்ம எங்கே போகும்போது, வீட்டு விட்டு வெளியில் போகும்போது இந்த வசனம் சொல்லிட்டு போய் பாருங்கள். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இழைப்பாடு அளிப்பேன். சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்காது. நீங்கள் சேர வேண்டிய இடம் சுமாவி சேருவீங்க. இந்த மாதிரி அதில் வந்து நிறைய பக்கங்கள் இருக்குது, நிறைய வசங்கள் இருக்குது, சொல்லுங்கள். அதுபோக பல இடங்களில் நன்றி கூறுவது எப்படி? ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஆள் நன்மை செய்தால் நன்றி சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்காது. நன்றி சொல் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எந்த செய்தாலும் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி பாருங்கள், அதனோட பலனும் கிடைக்கும். கடைசியாக சில பகுதிகள் வந்து எனக்கு எதை பார்க்கணும், நிதி நெருக்கடியா, பயமா, கவலையா, பொருளாதார பிரச்சனையா, வீட்டில் பிரச்சனையா. கடைசி பக்கங்களில் மனச்சோர்வு, மன வாழ்க்கை பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்கும் பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. இதை பயன்படுத்துங்க. இந்த புக்கை எந்த அளவுக்கு பயன்படுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். Thank you, Jesus. Praise Jesus. Hallelujah. சகோதரர் ஜான்சன் செக்யூரா அவர்கள் நமது மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் பல நாடுகளிலும் வெளியூர்களிலும் சென்று தனது பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஆயரின் அங்கீகாரம் பெற்றவர், நம்முடைய முன்னாள் பங்கு பணியாளர் அருள் பணியாளர் கப்ரியல் அவர்களும் உடைய வழிகாட்டுதலில் அவர்கள் இயங்கி வருகின்றார்கள். எனவே அவர்கள் செய்கின்ற இந்த நற்செய்தி பணி, இறை வார்த்தையின் மையமாக கொண்டு செய்கின்ற பணி மிகவும் மகத்தானது. தன்னுடைய குடும்பத்தோடு அவர் செலவிடுகின்ற நேரம் குறைவுதான் என்று சொன்னார்கள்.
முழுமையாக தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் இந்த நல்ல நற்செய்தி பணிக்காக செலவிடுகின்றார்கள் என்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. எனவே அவர் நமது மத்தியிலே வந்தது மிகவும் மகிழ்ச்சி. நாம் அவருக்கு நன்றி கடன் செலுத்துவது இந்தும் நாளையும் இந்த தியானத்திலே அல்லது நற்செய்தி பெருவிழாவிலே முழுமையாக பங்கு கொண்டு பயனடைவதுதான். இறைவன் தருகின்ற செய்தியை உள்ளத்திலே பதித்து சிந்தித்து தியானித்து செயல்படுவதற்கு இந்த தியானம் உதவ வேண்டும். அதுவும் இந்த தவக்காலத்திலே அவர்கள் நமக்கு நேரத்தை ஒதுக்கி நமது பங்கிலும் வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் நன்றி உணர்வோடு பாராட்டுவோம். அவர்கள் இங்கு மட்டுமல்ல நமது பங்கிற்கு முதல் தடவையாக வருகின்றார்கள். நமது பக்கத்து பங்குகளிலெல்லாம் சென்று இந்த மேலான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்று அவர்கள் இறைவனுடைய நற்செய்தியை நமக்கு தந்து இறைவனுடைய ஆவியினால் தூண்டப்பெற்று நாம் அனைவரும் உடல் உள்ள சுகத்தோடு என்று வாழ்வதற்கு இந்த தியானம் உதவுவதாக என்று கேட்டு எனவே இன்று போல் நாளை எல்லோரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்ல தெரியுமா பிரைஸ் தி லார்ட்னு? சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். வெரி குட். Even the angels in heaven are saying praise the Lord. விண்ணகத்திலே இருக்கக்கூடிய வான தூதர்கள் அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? ஆண்டவரை பார்த்து praise the Lord அப்படி சொல்றாங்க. Let us close our eyes for a moment. எல்லாரும் கண்களை ஒரு நிமிஷம் மூடுவோம். ஜெபிப்பதற்கு எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்ணை மூடிக்கங்க எல்லாரும். And let us ask God to bless us. நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இப்போது நாம் ஜெபிக்க போகின்றோம். Let us ask for his strength. நாம் ஆண்டவரிடத்திலே அவரது வல்லமை நமக்கு வேண்டும் என்று ஜெபிக்க போகின்றோம். For enlightenment and understanding. நம்முடைய அறிவை அவர் விரிவாக்குவதற்கும் நாம் இறை வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் வல்லமையை தரும்படியாக ஜெபிக்க போகின்றோம். O loving Father, we your children are gathered in this place. அன்பான ஆண்டவரே, உமது அருமையான பிள்ளைகள் இந்த மாலை வேளையிலே உமது ஆலயத்தில் கூடி இருக்கின்றோம். And only through you we can receive that comfort. உம்முடைய வார்த்தையின் படிதான் உம்மிலே தான் நாங்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. Amen. Amen. In the book of Revelation chapter 19 verse 1. திருவெளிப்பாடு 19வது அதிகாரம் 1வது வசனம். And after these things இதன்பின் I heard a great voice of much people in heaven. பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். Saying hallelujah. அது பின்வருமாறு முழங்கியது. Hallelujah. Salvation and glory and honor and power unto the Lord our God. மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. Praise the Lord. Praise the Lord. The Bible says in heaven there is a great voice of the angels and the elders singing loudly hallelujah. Bible ile ivvaru sollapattirukkirathu vinnagathil vaana thoodargalum innum mooppargalum ellorum sernthu uratha kuralil avargal hallelujah endru kooruvadaga inga koorappattullathu. What is the meaning of the word hallelujah? Hallelujah endru sonnal adarku porul enna? The meaning of the word hallelujah is praise be to our God our creator. Hallelujah endru nam sollum bodhu pugalchiyum vaalthum nam aandavarukke uriyathu avare nammai padaithavar endru porul. The word hallelujah is the word from heaven. ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை விண்ணகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. When you go to different countries, நீங்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்லும்போது, or you meet different people, நீங்கள் வித்தியாசமான வேறுபட்ட மனிதர்களை பார்க்கும்போது, the word Jesus is changed.
இயேசு என்ற அந்த வார்த்தையானது மாறுபட்டு ஒலிக்கின்றது. In English you will say Jesus. ஆங்கிலத்தில் நாம் ஜீசஸ் என்று சொல்வோம். In Tamil you will say Yesu. தமிழிலே இயேசு என்று சொல்வோம். In Hindi you will say Yeshua. ஹிந்தியிலே இயேசுவா என்று சொல்வோம். In singly in Colombo they will say Jesu. கொழும்பு சிலோனில் அவங்க சொல்லுவாங்க ஜெய்சு என்று. So the word Jesus is having different change. ஆண்டவர் இயேசுவின் பெயர் இவ்வாறு வித்தியாசமாக உச்சரிக்கப்படுகின்றது. But one word all around the world. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை உலகம் எங்கும், whether in heaven